தேவ சமூகத்தில் நம்ம வந்து காத்திருக்கும் போது தேவன் நமக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தரோட சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தரோட ரட்சிப்பு தேவன் கொடுப்பார். தேவன் நம்ம நிறைய காரியத்தை குறித்து நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த காரியம் நடந்தால் நலமாக இருக்கும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா போராட்டங்களும் ஆண்டவரே இன்றைக்கி ஆண்டவரை விலகி போனால் நல்லாயிருக்கும். ஆண்டவரே, நான் கண்ணீரோடு வந்திருக்கேன். ஆண்டவர், இந்த கண்ணீருக்கு பதில் கொடுங்க. என்னென்ன விண்ணப்பத்தை தேவ சமூகத்தில் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த விண்ணப்பத்தை எல்லாவற்றையும் அவர் கேட்டுக்கொண்டு இருப்பார். அல்லேலூயா. அவர் நம் மத்தியிலே எப்பொழுதும் உலாவி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் மத்தியிலே வந்து உலாவி உங்களுடைய எல்லா சபக்குறிப்புக்கும் கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். ஆண்டவரே, நான் இன்று இரவு உடைய சமூகத்துக்கு நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய காரியத்தை நீர் அறிந்திருக்கிறப்பா. இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு ஜெயமாக மாற்றி கொடுங்க என்று சொல்லி நம்ம யாவரும் அப்படியே கண்ணிலே மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு போராட்டம் இல்லாதபடிக்கு நம்ம சமாதானத்தோடு வாழும்படியாக ஆண்டவரே, இந்த இரவு முழுவதும் ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் ஆண்டவரே எனக்குள்ளது எல்லாவற்றையும் ஆண்டவரை வேலெடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க என்று சொல்லி நம்ம யாவரும் அப்படியே கண்ணில் மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த இடத்துல நீர் ஆண்டவரை இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த வல்லமை ஆண்டவரே அப்பா இப்பொழுது வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தில் விட்டு என் ராஜா இறங்கி வந்து ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை பார்க்கும்படியாக ஆண்டவரே இறங்கி வருவீராக ஆண்டவரே. இந்த இடம் முழுவதும் ஆண்டவரே ரத்தத்துக்குள் ஆளுகைக்குள்ளாக வைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கல்வாரி ரத்தம் ஆண்டவரே அப்பா இந்த இடம் முழுவதும் வாளி தெரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே உம்முடைய கல்வாரி ரத்தம் தெளிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம் ரத்தத்தில் ஆண்டவரே இந்த கேம்பஸ் முழுவதும் ஆண்டவரே மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய உன்னதமான ஆண்டவரே அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ பராக்கிரமசாலியாக ஆண்டவரே எங்கள் மத்தியில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களுடைய ஆண்டவரே வேதனையும் போராட்டத்தையும் வியாதிகளையும் போராட்டத்தையும் ஆண்டவரே பிள்ளைகள் படுகிற ஒவ்வொரு காரியம் எல்லாம் உமக்கு தெரியும் ராஜா ஆண்டவரே. அப்பா ஒன்றும் ஆண்டவரே உமக்கு மறைவானது இல்லை ராஜா ஆண்டவரே. நீ விசாரிக்கிறவராய் இருக்கிற நான் தகப்பனே ஆண்டவரே. நான் விசாரிப்பற்று வந்திருக்கிறேன். என்னை விசாரிப்பதற்கு யாருமே இல்லை என்று ஆண்டவரே கதறுகிற பிள்ளைகளுக்கு நீ தாயும் தகப்பனுமாய் இருப்பினாக ஆண்டவரே. விசாரிக்கிறதுக்கு தோழனாக இருப்பினாக ராஜா ஆண்டவரே. நல்ல நண்பனாக இருந்து பிள்ளைகளை ஆற்றி தேற்றும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தாயை போல தேற்றுவீராக, ஒரு தகப்பனை போல சுமக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த இரவு வேலையில் ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஆரம்ப சபத்து மூலமாகவும் ஆண்டவரே பிள்ளைகள் பாடுகிற ஒவ்வொரு பாடல் மூலமாகவும் ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகம் கடந்து வரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. பாடுகிற பிள்ளைகளையும் பாடுகிற கொயர் பிள்ளைகளையும் ஆண்டவரே, அப்பா பாடல் நடத்துகிற பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தருடைய மகா கரம் நடத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாள் ஆண்டவரே உண்மை மகிழ்ந்து கழிக்கூறும் நாளாக மாற்றுவீராக ஆண்டவரே. உண்மை துதிக்கிற நாளாக மாற்றுவீராக ஆண்டவரே. இது ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிற நாளாக மாற்றும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முதல் கொண்டு ஆண்டவரே இந்த ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த ஒன்பதாம் மாதம் முழுவதும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஆண்டவரே சந்தோஷத்தை காண உதவி செய்ய முடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவை ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பத்திற்கும் ஆண்டவரே உம்முடைய செவியை சாய்த்து என் தேவனாய் கர்த்தர் பதில் கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பதில் அளிப்பது ஆண்டவரே நீராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவரே பதில் கொடுப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் அருகிலே சென்று ஆண்டவரே தொட்டு ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே விடுவித்து விடுதலை தரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு என்று ஆண்டவரே வைத்திருக்கிற ஆண்டவரே பரலோகம் மண்ணாவையும் தாசர் மூலமாக நீ கொடுக்க புரியிற ஆண்டவரே. அவரை மறைத்து கர்த்தர் தாமே நீங்க பேசுவீராக ஆண்டவரே. அந்த வார்த்தை மூலமாக ஒவ்வொரு பிள்ளைகளும் பிழைப்பு உண்டாகும்படியாக பிழைத்திருக்கும்படியாக ஆண்டவரே கர்த்தர் இந்த நாளிலே அவர் மூலமாக கொடுக்கிற இந்த வாக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஆமேன்றும் ஆமேன் என்றும் அப்படியே பழித்து ஆண்டவரே கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த இலி பகுதிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீ தொடுவீராக ஆண்டவரே. நீ தொட்டால் சுகம் வாங்க ஆண்டவரே. நீ ஒரு வார்த்தை சொன்னால் ஆண்டவரே அற்புதம் நடக்கும் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவர் சித்தத்தின்படி இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒவ்வொரு வியாதிகளுடைய தொட்டு சுகமாக்குவீராக ஆண்டவரே. மந்திர கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. செய்வினை கிரைகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. சத்துரு போராட்டத்தை தேவனக்கத்தை விலக்கி காப்பீராக ராஜா ஆண்டவரே. இன்றைக்கு வந்த ஜனங்கள் ஆண்டவரே வந்த வண்ணமாய் போகாதபடி ஆண்டவரே விடுதலையோடு செல்ல உதவி செய்வீராகப்பா. ஆவியானவர் இன்று நாள் இறங்கி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை தரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. மியூசிக் வாசிக்கிற பிள்ளைகள், கேமரா போடுற பிள்ளைகள், சவுண்ட் சர்வீஸ் போடுற பிள்ளைகள் ஆண்டவரே, ஸ்டாலில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்களுடைய கரம் இருக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவரைக்கும் ஆவியானவர் நீர் மாத்திரம் வெளிப்படுவீராகப்பா. உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த குற்றங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துரு போராட்டத்தையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தில்
ஆண்டவரே கட்டி சபிக்கிறோம் அப்பா. தேவன் ஒருவரே ஆண்டவரே வெளிப்படுவீராக, தேவன் ஒருவரே ஆண்டவரே செயல்படுவீராக ஆண்டவரே. கர்த்தர் ஒருவரே நீர் ஒவ்வொரு ஜனங்களையும் வழிநடத்தும்படியாக சபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் தேவன், பொறுப்படுத்திக் கொள்வீராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தந்த வசனம், the given word from God. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது, when 2000 is the ago Jesus came on this earth, நடந்த ஒரு உண்மையின் சம்பவம், a true incident. லூக்காவின் புத்தகம் 12 அதிகாரம், Luke chapter 12, 6வது வசனத்தையும் 7வது வசனங்களையும் வாசிக்க நாம் கேட்கலாம். Verses 6 and 7. இரண்டு காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் விற்கப்படுகிறது அல்லவா என்றார். He said, are not 5 sparrows sold for 2 cents? இந்த வார்த்தை சற்று கவனிங்கள். Look at this word. இரண்டு காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் விற்கப்படுகிறது அல்லவா என்றார். He said, are not 5 sparrows sold for 2 cents? அவைகள் ஒன்றையாயிலும் தேவன் மறந்து போவதே இல்லையா? Yet not one of them is forgotten. கைகளை தட்டி சிறுபலி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. Loudly. சற்று தெளிவாய் கவனிங்கள். Clearly understand. இரண்டு காசுக்கு for 2 cents. ஐந்து அடைக்கலான் குருவிகள் விற்கிறார்களா? Selling 5 sparrows. அந்த அடைக்கலான் குருவிகளை ஒரு கூண்டில் விற்கும் பொழுது, when they put into the nest, அதை காணக்கூடாத தேவாதி தேவன் அந்த அடைக்கலான் குருவிகள் கூப்பிடுமாம், ஆண்டவரே என்னை கூண்டுக்குள் அடைத்து வைத்திருக்கிறார்கள், ஆண்டவரே என்னை விடுவித்தள்ளும் என்று கூப்பிடுமாம். This sparrows will cry unto God for the deliverance. அப்பொழுது அந்த அடைக்கலான் குருவிகளை தேவன் ஒன்றையும் மறந்து போகிறதே இல்லையா? Yet not one of them is forgotten before God. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah. சற்று கவனிங்கள். Listen. பரலோகத்துக்கு வரக்கூடாத ஒரு அடைக்கலான் என்ன சொன்னார் பயப்படாதிருங்கள். He said, do not afraid. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. அந்த அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள். கைகளை தட்டி. You are of more value than many sparrows. என்ன விசுவாச கை தட்டு. Clap of faith. அவர் எத்தனை பெரிய வாக்கை கொடுக்கிறார் பாருங்க. What a great promise it is. ஒரே ஒரு வாக்குத்தத்தத்திற்கு for one promise. மகனை பயப்படாதே என்று சொல்லிருக்கலாம். You will say அதுக்கு ஒரு பெரிய வாமையை சொல்லுகிறார். He says a great parable. என்ன சொல்லுகிறார்? What is that? இரண்டு பணத்திற்கு 5 அடைக்கலான் குருவிகள் விற்கப்படுகிறது அல்லவா என்றார். Are not 5 sparrows sold for 2 cents? அவைகளில் ஒன்றையும் தேவாதி தேவன் மறந்து போவதே இல்லையா? One of them is forgotten before God. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. Every hairs of your head are all numbered. So do not afraid. அந்த அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள். You are of more value than many sparrows. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. மனிதன் மிகவும் விசேஷித்தமானவன். Men are very very special. எதற்காக? What for? தேவன் மனிதனை தமது சாயலாக படைத்தார். With his image the Lord created man. அடைக்கலான் குருவியை தன் சாயலாய் படைக்கவில்லை. This sparrow is not the image of God. கொக்கு குருவிகளை தன் சாயலாய் படைக்கவில்லை. Birds of the air is not like மிருகங்களை தன் சாயலாய் படைக்கவில்லை. Beast will not be like that. மனுஷனை மட்டும் தன் சாயலாய் படைத்தார். He created men like his image. கைகளை தட்டி அப்பா கோர் அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. பக்கத்தில் கரங்களை கொடுத்து சொல்லுங்க. இன்று முதல், today onwards, இந்த அதிகாலையில், this morning hour, இந்த மூன்றாம் மணி வேளையில், இந்த மூன்றாம் ஜாமத்திலிருந்து, this 3 o'clock, நாம் விசேஷித்தமானவர்கள். We are special. ஆதலால் so பயப்படாதிருங்கள். Do not fear. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. பயப்படாதிருங்கள். Do not fear. என்ன விசுவாச கைத்தட்டு. Clap with faith. இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். The Lord gave a great promise to us. இந்த செய்தியை கேட்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, Brothers and sisters of the Lord, தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், The Lord says, நீங்கள் பயப்படாதிருங்கள். Do not fear. இந்த மாதம் 30 நாளும் பயப்படாதிருங்கள். All months do not fear. அடுத்த முழையிற ஜபத்திற்கு இங்கே வரும்போது நீங்கள் விடுதலையோடும் ஆசீர்வதிக்கப்பட்ட கனவுகள் நிறைவாக்கப்பட்டு வந்திருப்பீர்கள். Come next meeting you will be totally delivered. அவர் என்ன சொன்னார்? What does he say? பயப்படாதிருங்கள். Do not fear. எதற்கதை சொன்னார்? Why? ஏதோ ஒரு அஞ்சு பேரை கூப்பிட்டு சொல்லவில்லை.
சொல்லவில்லை. It is not simple calling for five. ஒரு 10 பேரை கூப்பிட்டு சொல்லவில்லை. It is not 5 or 10. அல்லது ரூமுக்குள் கூப்பிட்டு சொல்லவில்லை. It is an individual room. பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள். We were all people. பல்லாயிரக்கணக்கிலே. We were many. ஆயிரக்கணக்கிலே மனிதர்கள் ஒருவரை ஒருவர் மிதித்து நசுங்கத்தக்கதாக கூடி இருந்த பொழுது இந்த வார்த்தை அவர் பிரசங்கித்தார். Among the terrible crowd the Lord declared this word. பல்லாயிரக்கணக்கானோர் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி இருந்த அந்த நேரத்தில் இந்த செய்தி எல்லாருக்கும் முன்பு சொன்னார். Among the multitude the Lord has delivered this word. லூக்கா 12:1 அதை சொல்லுகின்றன. Chapter 12 verses 1. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ 10 பேருக்கு நடுவிலே சாதையா சொல்லவில்லை. I am not saying among 5. இங்கே கூடி இருக்கிற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மத்தியிலே நான் சொல்லுகிறேன். I am saying among this 1000. இயேசு உங்களை பார்த்து சொன்னது. Jesus says unto you. உன் பிள்ளைகள் பயப்பட வேண்டாம் என்று சொல்ல. Send your children should not be afraid. இன்றைக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? What promise? பயப்படாது இருங்கள். Do not be afraid. உனக்கு பயமே வரக்கூடாது. You don't want fear. கைகளை தட்டி அப்பா கோர் அல்லேலூயா சொல்லுங்களே. மகனே மகளே, Son and daughter. ஒன்றே ஒன்று மாத்திரம் நான் சொல்லுவேன். Let me say one thing. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வாக்கு என்ன தெரியுமா? The great promise what the Lord gave. அந்த அடைக்கலான் குருவிகளை மறக்காத தேவன். One could not forget. நம்மை மறப்பாரா? One could not forget. ஒருபோதும் மறக்க மாட்டார். Will never ever forget. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி. Let's clap. ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். Let me say one thing. நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருந்தால் கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பார். If you are a Christian, you will experience Christ in you. நீங்கள் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அவர் சமூகத்தில் விழித்திருப்பதை நாடுங்கள். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். To claim the blessings of Lord, be watch in his presence. என்ன விசுவாச கைத்தட்டு. Let's clap. Hallelujah. Praise the Lord. வேதம் சொல்லுகிறது. The Bible says. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. நடந்த உண்மையின் சம்பவத்தை சொல்லுகிறேன். Let me say a true matter. 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு மனிதனாக பிறக்கும் நேரம் வந்தது. When 2000 ago when the Lord was born. அப்பொழுது இரவு நேரத்தில் மேய்ப்பர்கள் தங்கள் மந்தைகளை மேய்த்து கொண்டு வந்து அதை அடைத்து போடுவார்கள். Night time the shepherds gather up the flocks. அதுக்கு ரெண்டு விதமான பெயர் உண்டு தமிழில். Two type of name in Tamil. ஒன்று பட்டி என்று சொல்லுவார்கள். One it's called patti. மற்றொன்று தொட்டி என்று சொல்லுவார்கள். Another is totti. அவைகள் தங்கள் ஆடுகளை கொண்டு வந்து வைத்துவிட்டு இரவெல்லாம் விழித்திருப்பார்கள். They always watch and sober all the night. அப்பொழுது விழித்திருக்கும் போது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றினான். Suddenly angel appeared from heaven. இந்த மேய்ப்பர்கள் எல்லாரும் அந்த பனி காலங்களிலே நெருப்பை கொளுத்திக் கொண்டு அந்த மந்தைக்கு முன்பு உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். Before the fire the these shepherds waited. தேவ தூதன் அவர்கள் அருகே வந்து நின்றான். Angel drew near. நின்ற உடனே இவர்கள் பயந்தார்கள். They were frightened. அப்ப தேவ தூதன் சொன்னான், Angel said, பயப்படாதிருங்கள். Do not be afraid. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. Hallelujah. தேவ தூதனாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். As an angel I say, இன்று முதல் பயப்படாதிருங்கள். Do not be afraid. பயப்படாதிருங்கள். Do not be afraid. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பயப்படாதிருங்கள். Not afraid. அவன் சொன்ன முதல் வார்த்தை, the first word, பயப்படாதிருங்கள். Do not afraid. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தின் நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். Bring a good tiding for all. அந்தர் செய்தி அறிவிக்க வந்திருக்கிறேன். To declare the tiding. கர்த்தராக இயேசு என்னும் தாவீதின் இரட்சகர் தாவீதின் ஊரிலே நம்முடைய அப்பன் பிறந்திருக்கிறார். அவர் ஏன் பிறந்தார் தெரியுமா? பயந்தவர்களை பயப்படாது இருக்கும்படி சொல்வதற்காக பிறந்தார். Jesus the savior was born in the town of David. To give strength to overpower the fear. லூக்காவின் புத்தகம் 2 அதிகாரம் 10 11 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. Luke chapter 2 verses 10 onwards. அதே இயேசு பிறந்து எல்லாரோட பயத்தை போக்கின பிறகும் சொன்னார்கள். Everyone frightened before the birth. இயேசு மரித்து உயிர் தெழுந்து போய் விட்டார். The resurrection. அப்போ தேவதூதன் வானத்திலிருந்து ஒருவன் தோன்றினான். Angel appeared. இறங்கி வந்தான். Came down. இயேசுவை புதைத்து வைத்திருந்த கல்லை புரட்டி போட்டான். And rolled away the அந்த கல்லின் மேல் உட்கார்ந்தான். Sat on the stone. வாரத்தின் முதலாம் நாள் விடிய காலையில் மகதலே மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறை பார்க்க வருகிறார்கள். Early morning Magdalene Mary and other Mary came to see the tomb. அவர்கள் ஓடி வந்து கல்லறை பார்க்கிறார்கள். They look at the sepulchre. அங்கே இருந்த தூதன் சொன்னான், Angel said, பயப்படாதிருங்கள். Fear not. நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகின்ற அறிவேன். I know that you அவர் இங்கு இல்லை சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். He was not there. He has resurrected. Let's clap. யோசித்து பாருங்கள். கல்லறைக்கு வந்தார்கள். இயேசுவை பார்க்கும்படி தேடினார்கள். Searching Jesus. அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொன்னான்.
அந்த தேவதூதனை கண்டு பயந்தார்கள். They were frightened about அந்த தேவதூதன் வரும்போது பூமி அதிர்ந்ததாம். The earth trembled. கல்லை புரட்டி போட்டானாம். Roll away the stone. Sat on the stone. உட்கார்ந்திட்டே இருந்தானாம். And seated. இவங்க எல்லாம் வருவாங்கன்னு தெரிஞ்சி. Waiting for them. ஹல்லேலூயா சொல்லக்கூடாது. Hallelujah. Hallelujah. Praise the Lord. அவன் சொன்னான், பயப்படாதிருங்கள். He said, do not be afraid. மத்தேயு 28:5 சொல்லுகின்றது. 28:5. மார்க்கு 16:6 சொல்லுகின்றது. Mark 16:6. என் அருமையான மகனே மகளே. Children. அதனாலத்தான் ஆண்டவர் சொன்னார். So the Lord said. இரண்டு பணத்திற்கு. For 2 cents. ஐந்து அடைக்கலான் குறிகள் விற்கப்படுகிறது அல்லவா. Selling 5 sparrows. அவைகளில் ஒன்றை கூட தேவன் மறந்து போவதில்லை. He shall not forgotten of the Lord. ஒரு பறவை கூட அவர் மறப்பதே இல்லை. Not forgotten of the Lord. உங்கள் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. Every hairs of your head is numbered. பயப்படாதிருங்கள். Do not be afraid. அந்த அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள். You are peculiar than all the birds. அதனால் ஆண்டவர் சொன்னார், So the Lord said, பயப்படாதிருங்கள். Do not be afraid. கைகளை தட்டி ஒரு அலைய சொல்லுங்கள். Say hallelujah. பயம் பயம் என்றலே, பயப்படாதிருங்கள். Do not be afraid. நான் பயப்பட மாட்டேன் சொல்ற பகை. I will not be afraid. இங்கே பாருங்க, கூட சொல்லிட்டு அவங்க தோலை தட்டி சொல்லுங்க, நீங்களும் பயப்படாதீங்க. Just your shoulder and say, I not be afraid. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. பயந்தவனுடைய முகம் அப்படியே படபடப்பா இருக்கும். Look at the some people under the grip of fear, their face is ஆ பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளா இருந்த பொழுது, when Israel under the clutches of slavery in Egypt, அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை முறிப்பதற்கு தேவன் ஒரு மனிதனை அனுப்பியிருந்தார். To break the yoke of slavery, the Lord elects a man. அவன் பெயர்தான் யோசேப். எல்லாருக்கும் சோர் போடுவதற்காக, provide food to all, எல்லாருக்கும் சாப்பாடு போடுவதற்காக, provide food to all, எல்லாரையும் ஆசீர்வதிப்பதற்காக, to bless all, அவன் எகிப்துக்கு போயிருந்தான். He went to Egypt. அந்த நேரத்தில் அவன் குடும்பத்தார் அனைவரும் வந்திருந்தார்கள். All the family came. ஆனால் அந்த குடும்பத்தை பார்த்தவன் சொன்னான், and he said to யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, Joseph said to his பயப்படாதிருங்கள். Do not be afraid. நான் என்ன தேவனா என்றான். I am not God. கைகளை தட்டி அப்பா கூட அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. வேதம் சொல்லுகிறது, The Bible says, யோசேப்பு அவர்களோடு பேசி, Joseph said to his பயப்படாதிருங்கள். Do not be afraid. நான் என்ன தேவனா என்றான். I am not God. ஆதியாகமம் 50:19 வாசித்து பாருங்கள். Genesis 50:19. இந்த வார்த்தை ஏன் யோசேப்பு சொன்னார்? Why Joseph said this word? அங்கே ஒரு காரியத்தை மறைத்து சொல்லுகிறார். To hide something. பயப்படாதிருங்கள். Do not be afraid. நான் என்ன தேவனா என்றான். For I am அப்பின அர்த்தம் என்ன? நீங்கள் உலகத்தில் ஒருவருக்கு பயப்பட வேண்டும், அவர் தேவனாய் இருக்க வேண்டும். You should fear one thing in the world, it is the fear of God. என்ன விசுவாச கைதட்டு. Yes, glad. தேவனுக்கு எவன் பயப்படுகிறானோ அவன் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவான். He will be blessed in all. கரங்களை தட்டி அப்பா கூட அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. அவன் சொன்னான், He said, பயப்படாதிருங்கள். Do not be afraid. நான் என்ன தேவனாய் என்றான். I am not God. அப்பின அர்த்தம் என்ன? சகோதரனை பார்த்து சொன்னான், நீங்கள் அனைவரும் தேவனுக்கு பயப்படுங்கள். So fear God. நீங்கள் அத்தனை பேரும் தெய்வத்துக்கு மட்டும் பயப்படுங்கள். You should fear God. உலகத்தில் வேறு எதுக்கும் பயப்படாதீர்கள். Should not fear about anything. மந்திரம், சுனி, அது இது, நோய், லொட்டு, லொசுக்கு, எதுக்கும் பயப்படாதீர்கள். This is witchcraft. Don't worry about it. என் அருமையானவர்களே, என் அருமையானவர்களே, வேதம் அவ்வளவு அழகாய் சொல்லுகிறது. The Bible says, நான் என்ன தேவனாய் என்றார். I am not God. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. The Bible says, நீங்கள் தேவனுக்கு யாருக்கு பயப்பட வேண்டும் என்பதை காண்பிக்கிறேன் என்று சொன்னார். He said, to whom you should be afraid. என்னை கவனிங்கள். இயேசு இந்த உலகில் வாழ்ந்த போது சொன்னார், when Jesus lived, நீங்கள் யாருக்கு பயப்பட வேண்டும் என்பதை உங்களுக்கு இப்போது காண்பிக்கிறேன். Let me show that to whom you should be afraid of. ஒரு மனுஷனை கூப்பிட்டு வெட்டி கொலை செய்து நரகத்தில் தள்ளும் வல்லவருக்கே பயப்படுங்கள் என்றார். And fear before God, he could destroy anybody. ஆம், அவருக்கே பயப்படுங்கள். Yes, fear before God. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஆம், அவருக்கே பயப்படுங்கள். Yes, fear before him. லூக்கா 12:5 சொல்லுகின்றனே. 12:5. ஆம், அவருக்கே பயப்படுங்கள். Yes, fear before him. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, children of God, வேதம் அப்படி ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்படும் போது அவருக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். எத்தனை கிருபையுள்ள வார்த்தைகள். What a merciful word. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. தேவன் ஆபிரகாமுக்கு 100 வயதில் ஒரு பிள்ளையை கொடுத்திருந்தார். At the age of 100, the Lord gave a child to Abraham. திடீரென்று அந்த பிள்ளையை பலி செலுத்தும்படி கட்டளையிட்டார். Then he commanded to give offer. அவன் உடனே என்ன செய்தான்? What does he did? தேவன் குறித்த மலைக்கு வந்தான். Reached the appointed place. பிள்ளையை பலிபீடத்தில் கடத்தினான். And placed on the altar. கத்தியை எடுத்தான். Took the knife. பிள்ளையை வெட்டும்படி கரத்தை ஓங்கினான். And a special design to kill. அப்பொழுது இயேசு அவனோடு பேசுகிறார். And Jesus spoke to him. வேற யாரும் பேசல. இயேசு தான் பேசினார். Jesus spoke to him. எல்லாம் யோசிக்க, இயேசு எங்க பேசினார்?
வசனம் சொல்லுது கர்த்தருடைய தூதனான அவர் அவனோடு கூட வானத்திலிருந்து பேசினார். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Angel of God spoke to him from heaven. கர்த்தருடைய தூதன் யாரப்பா? Who is the angel of God? கர்த்தருடைய தூதனான அவர் பேசுகிறார். Angel of God. ஆபிரகாம். Abraham. பிள்ளையாண்டவன் மேல் கைகளை போடாதே. Do not place your hand. அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. Don't do any evil. உன் புத்திரன் உன் ஏகசுதன் என்றும் நேசகுமாரன் என்று நீ அவனை அறிந்தும் அவனை எனக்காக ஒப்புக் கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிற இதனால் அறிந்தே. This I know that you are a godly man. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படும் மனிதர்களை தேவன் அறிந்து கொள்வார். The Lord knows about his after one heart. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பிசாசு தான் ஒரு மனிதனை கீழே தள்ளுகிறார். அவனை நாம் தள்ள வேண்டும். We should cast off. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பலத்த கைகளை தட்டி. அல்லேலூயா. அதை தான் யோசேப்பு சொன்னான். பயப்படாதிருங்கள். Fear not. நான் என்ன தேவனா? I am not God. அப்பினா தேவனுக்கு தான் நீ பயப்படணும். So fear before God. யோசித்து பாருங்களே. வேதம் எவ்வளவு அழகாக சொல்லுகிறது. How beautifully the Lord. தேவனுக்கு பயப்படுங்கள். Fear before God. மற்ற எவனுக்கும் பயப்படாதிருங்கள். Should not worry about anybody. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இப்ப கை கொடு சொல்லுங்க. கர்த்தர் ஒருவரைக்கே பயப்படுவேன். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய என்று உங்களுக்கு தெரியுமா? You know how awesome our God. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். That's what the Lord said. பயப்படாதிருங்கள். Fear not. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி. Just clap. Hallelujah. Hallelujah. வேதம் சொல்லுகிறது. The Bible says. ஆதியாகமம் 50:21 வாசித்து பாருங்கள். யோசேப்பு அவர்களோடு கூட பேசி பயப்படாதிருங்கள் நான் உங்கள் பிள்ளைகளையும் உங்களை பராமரிப்பேன் என்று சொல்லி அவர்கள் பட்சமாய் பேசி ஆறுதல் படுத்தினானாம். He said, do not be afraid, I will provide for you and your little ones. And he comforted them. ஆறுதல் சொல்லிருக்கீங்களா? Anybody comfort anybody? சிஸ்டர் பயப்படாதன்னு சொல்லிருக்கீங்களா? Anybody comfort to others? பிரதர் பயப்படாதன்னு சொல்லிருக்கீங்களா? Do you have this experience? ஒருத்தனும் சொல்றது இல்ல. No. வேதம் சொல்லுகிறது பயப்படாதிருங்கள். Do not be afraid. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார். Moses said to the people. எகிப்திலிருந்து வந்துட்டாங்க. Came out from Egypt. இங்க பாருங்க அப்படியே துண்ட தோரி அப்படியே நிம்மதியா வந்து கடற்கரையில உட்கார்ந்துக்கறாங்க. They were satisfied. கடற்கரையில காத்து நல்லா வருது. Seated on a seashore. அப்பா எவ்வளவு நாளாச்சு இந்த காத்த வாங்கி. Oh it is a wonderful. அப்படியே சிவந்த சமுத்திரத்துல உட்கார்ந்துக்கறாங்க. Seated in the seashore. திடீர்னு பார்த்தா ரதமும் குதிரையும் கட 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 கடன்னு வருது. Suddenly chariots and horses. எல்லாருக்கும் பய நடுங்க வந்துடுச்சு. Under the grip of fear. அப்பொழுது மோசே சொன்னார். And Moses said. பயப்படாதிருங்கள். Do not be afraid. இன்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காண்பீர்கள். இன்று காண்கிற எகிப்தரை என்றுமே காண்பதில்லை. You will see the salvation of the Lord and you will see not any Egyptian. கைகளை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை ராணுவங்கள் எத்தனை பார்வோன்கள் உனக்கு விரோதமாய் வந்தாலும் பயப்படாதே. இனி எகிப்தரை நீ பார்க்க மாட்டாய். How many army, how many pharaohs may come against you, you don't fear because you will not see any pharaohs. யாத்ராகம் 14:13 சொல்லுகிறது. Exodus 16. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று பலர் அப்படித்தான் இருக்கிறார்கள். That is well today. ஒரு நாள் தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? Do you know what the Lord said? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். The Lord bring up them from Egypt. ஹலோ பிரதர் சிஸ்டர் கவனிங்கள். சகோதரனே சகோதரி, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது when they came ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். Send forth the prophet. எதற்காக தீர்க்கதரிசி அனுப்பினார்? What for? ஏன் அனுப்பினார் தெரியுமா? Why? இவர்கள் போகும்போது பயந்து கொண்டே இருந்தார்கள். On the way they are frightened. அப்போது அவர் அங்கே இருந்து ஏழு விதமான ஜாதி இருந்தது. Seven type of racial over there. ஏழு விதமான ஜாதி. Seven type of racial. அதிலே ஒரு பெரிய ஜாதி உயரமானவர்கள். They were like a giants. அவர்கள் சிலைகள் உயரமான சிலைகள். Their buildings are so tall. அப்போது கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். He gave a promise. என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்? What is that? எமோரியர் தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள். Don't fear about the gods of Amorites. Hallelujah. Hallelujah. எமோரியர் தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள். Don't be afraid before the gods of Amorites. இன்றைக்கு உனக்கு விரோதமாய் எத்தனை தேவர்கள் வந்தாலும் பயப்படாதே. How many gods may come against you? Fear not. நீ அதை ஓட்டுவாய். You will cast out them. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் உயரமான தேவர்களின் சிலைகள் இருந்தன. Canaan flowing milk and honey, but a lot of idols over there. எமோரியரின் தேவனுக்கு பயப்படாதிருங்கள். Fear not about the gods of Amorites. நியாயாதிபதிகளின் புத்தகம் 6 Judges chapter 6. 9:10 வாசித்து பாருங்கள். 9 and 10. அதைத்தான் இயேசு ஏசாயாவிடத்தில் சொன்னார். Sir Isaiah said. ஏசாயா. Isaiah. உம்முடைய ஜனங்களுக்கு சொல் என்றார். Say to your people. என்ன சொல்ல சொன்னார்? What to say? மனம் பதறுகிறவளை பார்த்து பயப்பட வேண்டாம் என்று சொல். Comfort the restless people. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. பலத்த கைகளை தட்டி.
மனம் பதறுகிறவளை பார்த்து, restless people, மனம் பதறுகிறவளை பார்த்து, those who restless, பயப்படாதிருக்க சொல்லின்றார். Say unto them, do not be afraid. ஒரு அல்லேலூயா சொல்லையா. Hallelujah. Hallelujah. Praise the Lord. மனம் பதறுகிறவளை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொல். Say unto them, do not be afraid. ரட்சிப்பர் தேவன் கூடவே இருக்கிற என்று சொல். Savior is always be with you. அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். That is the promises of God. அதற்கு எவ்வளவு பெரிய வாமைகளை சொன்னார். How great promises. இரண்டு பணத்துக்கு ஐந்து அடைக்கலான் குருவிகளை கவனித்து பாருங்கள் என்றார். Look at for two saints, they are selling five sparrows. ஒன்றையும் தேவன் மறந்து போவதே இல்லையா? Shall not forget of God. ஆனால் உங்கள் தலையில் இருக்கிற மயிர் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. Every hair of your head is. ஆகையால் என் பிள்ளைகளை பயப்படாதிருங்கள். So children, do not be afraid. கைகளை தட்டி அப்பாக்கும் மோன் அலலையா சொல்லுங்களே. இப்ப பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. நான் பதறவும் மாட்டேன். I will not be afraid. பயப்படவும் மாட்டேன். Not be afraid. நாம் பதறுவோம். அப்படியே பதறுவோம். We are given to balance. பதறுவோம். பதறாதிருங்கள். Should not be. ஏசாயா 35:4 சொல்லுகின்றது. யோசித்து பாருங்கள். இயேசு வருகிறதை கண்டு ஜனங்கள் சீடர்கள் பயந்து பதறினார்களாம். These disciples are frightened about the visitation of Jesus. Jesus said, "Do not be afraid." Mark 6:50. வாசித்து பாருங்கள். Mark 6:50. இயேசு உயிர்த்தெழுந்து போய் கொண்டிருக்கிறார். After the resurrection. அதற்கு முன்பு போய் கொண்டிருக்கும்போது சகோதரிகள் மார்கள் வருகிறார்கள். And this sisters came. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? What has Jesus said? பயப்படாதிருங்கள். Do not be afraid. நீங்க போய் என் சகோதரருக்கு சொல்லுங்கள். Go and share. நான் அவர்களை கலிலேயில் சந்திப்பேன் என்று சொல்லி. I will meet them in Galilee. மத்தேயு 28:10 வாசித்து பாருங்கள். Matthew 28:10. தேவனுடைய வாக்குத்தத்தம் மாறாதவைகள். The word of God is unchanging. தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை ஒருபோதும் மாறாது. The word of God will never ever change. ஒரு காலத்திலும் பயப்படாதீர்கள். Never ever fear. நான் பயப்பட மாட்டேன் சொல்லுகிறவர்கள் மூணு அல்லேலூயா சொல்லணும். We shall not be afraid. Say hallelujah. இனிமே பயப்பட மாட்டேன். I will not be afraid. பக்கத்துல சொல்லுங்க சிஸ்டர். பிரதர் பயப்படாதீங்க. பயப்படாதீங்க. இயேசுமி சத்தத்தை நாம் கேட்போம். I will hear the voice of Jesus. நீ பயந்துட்டினா அவர் சத்தம் கொடுத்துருவார். If you fear. அது உங்களுக்கு தெரியுமா? You know that. நீ பயந்தா சத்தம் கொடுப்பார். If you fear, the Lord will. மத்தேயு புத்தகம் 14 அதிகாரம் Matthew 14:27 வசனத்தை வாசிக்கும் போது சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள். நான் தான் பயப்படாதிருங்கள் என்று கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அவர் சொன்னார் இரவு 4 ஜாமத்திலே இதே நேரத்திலே இயேசு சமுத்திரத்தில் நடந்து வருகிறார். He is walking on a ocean. அப்பொழுது ஒரு ஆவி வருகிறதாக கலங்கினார்கள். These disciples are frightened. இயேசு சொன்னார். Jesus said, திடம் கொள்ளுங்கள். Take courage. பயப்படாதிருங்கள். Fear not. நான் தான் என்று அவர்களோடு பேசினார். It is I. அந்த நேரத்திலே பேதுரு சொன்னான், நீரே ஆனால் நான் நடந்து வர கட்டளையிடும் என்றார். Lord, if thou command me to நடந்து வா என்றார். He said, come. காற்று பலமாய் இருந்தது. Wind. அமிழ்ந்து போகிறேன் என்று சொன்னான். He was afraid. ஆண்டவர் ரட்சியும் என்று சொன்னான். இயேசு உடனே கையை நீட்டி, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கேட்டார். Oh, you of little faith, why did you அவன் தண்ணீரிலிருந்து தூக்கினார். And lift தூக்கி கொண்டு வந்தார். Lift him up. ரெண்டு பேரும் படவில் ஏறினார்கள். They got the boat. படவில் ஏறினார்கள். They got the boat. காற்று அமைதலாய் விட்டது. The wind ceased. இன்றைக்கு இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் எழுமின எந்த காற்றும் அமைதலாகும், உன் படகில் நான் வந்தால். All the wind will cease before you. உன் படகில் நான் வந்தால். If the Lord come in your உன் வாழ்க்கையின் படகில் நான் வந்தால். If the Lord come in your boat. ஓ பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள். அப்படியே பைபிளை கீழே வச்சு ரெண்டு கையை உயர்த்து. Lift your both hands. நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் I will not be afraid. இரண்டு கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். Lift up your both hands. என்னோடு சொல்லுங்கள். Join me in prayer. என்னோடு சொல்லுங்கள். கை கண்களை மூடிக்கொள்ளுங்கள். சொல்லுங்கள், இயேசுவே, தாவீதின் குமாரனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்முடைய நாமத்துக்காக ஸ்தோத்திரம். தேவனே, இந்த உலகத்தில் எங்களை பயமுறுத்துகிற அந்தகார கிரியைகளை இயேசுவின் நாமத்திலே சபிக்கிறோம். இயேசப்பா, நீர் எங்களோடு பேசும், எங்களை திடன் கொள்ள செய்யும், எங்கள் படகில் வாரோம், எங்கள் வாழ்க்கையில் வாரோம், நாங்கள் பயப்படாதிருக்க, எங்களை ஆசீர்வதி, எங்களுக்கு உரதமாய் எழும்புகிற சகல காற்றுகளும் அமைதலாய் ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன மகாசபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி பொதுவர் என் சாது பால் சொல்லுவார்.
அப்போஸ்தல தீர்க்கதரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமின் எழுப்புதல் இரவு ஜபம் மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 முதல் தேவ செய்தி சுவிசேஷகர் என் சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், என் 96 பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95 மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.